நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒருவர் பெண் ஆண்டாள். கண்ணனின் மீது தான் கொண்ட காதலை இந்த மொழியின் மீது கொண்ட காதலாக மாற்றி எழுதிய பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. ஆண்டாளின் திருப்பாவையில் நான்காவது பாடல் ஒரு முக்கியமான பாடல். அந்த பாடலிலே இருந்து இன்று நிகழ்வு வைத்து ஓங்குவோம். உங்களில் பலருக்கு இது தெரிந்திருக்கும், ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆளை உள் புக்கு முகந்து ஆர்த்து ஏறி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாளியன் தோளுடைய பத்மநாபன் கையில், ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சாரங்கம் தொடுத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்றொரு பாசுரம் உண்டு. இந்த பாசுரத்திற்கு என்ன பொருள் என்று சொல்வதற்கு முன்பு ஒரு உண்மை சொல்லிவிடுகிறேன். இது 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பாடல். கடலிலே இருக்கிற நீர் ஆவியாகி மேகமாகி மின்னி இடித்து மழையாக பெய்கிறது என்ற, கடலிலே இருந்துதான் மழை உருவாகிறது என்கிற உண்மையை மேற்குலகம் கண்டுபிடிப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதிய பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. அந்த பாடலில் கடல் நீர் ஆவியாகி கருத்த மேகமாகி மின்னி இடித்து மழையாக பெய்வதை தான் கொண்ட பக்தியால் வேறொரு காட்சியாக ஆண்டாள் மாற்றுகிறாள். கருத்த மேகத்தை கண்ணனின் நிறத்தோடு ஒப்பிடுகிறாள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்று அந்த மேகம் கருப்பு ஆகியிருப்பது அது கிருஷ்ணனை போல் கண்ணனை போல் கருப்பாகியிருக்கிறது. இடி முழங்குகிறதே அது அவனது சங்கு முழங்குகிறது பாஞ்சசன்யம். மின்னல் வெட்டுகிறதே அது அவன் சக்கரம். அதோ பெய்கிறதே மழை அது சாரங்கம் என்று அவன் கையிலே வைத்திருக்கிற அம்பிலே இரு வில்லிலே இருந்து புறப்பட்டு தொடர்ந்து பெய்யும் அம்புகளைப் போல. பக்தி இலக்கியத்தில் கிருஷ்ணன் வைத்திருந்தது சாரங்கம், ராமன் வைத்திருந்தது கோதண்டம். வில் அவதாரம் மாறுகிற போது பெயர் மாறுகிறது. அதனாலே தான் கோதண்டத்திற்கு கோதண்டராமன் என்று பெயர். கிருஷ்ணன் வைத்திருந்தது சாரங்கம், அவன் வைத்திருக்கிற சாரங்கம் என்கிற அம்பிலே இருந்து மழை எப்படி அம்பு எப்படி பொழிகிறதோ அதுபோல் மழை பொழிகிறது என்று ஆண்டாள் ஒரு பாசுரத்தை எழுதியிருந்தாள். மழை கடலிலே இருந்து ஆவியாகி பொழிகிறது என்று எளிதாக துவங்காமல் ஏன் ஆண்டாள் பாசுரத்திலே இருந்து துவங்குகிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இந்த மொழியின் சிறப்பை விதவிதமாய் இங்கே அவர் விரைத்துரைத்தார். ஆனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மொழி இல்லாவிட்டால் நமக்கு இறந்த காலம் கிடையாது. மொழி இல்லாவிட்டால் நமக்கு பண்பாடு கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. மொழி இல்லாவிட்டால் நமக்கு முகவரி கிடையாது. ரசூல் கம்சதோவ் என்கிற ஒரு சோவியத் கவிஞன் சொன்னான், என் மொழி நாளை இறந்து போகுமானால் அதற்கு முந்தைய நாள் நான் உயிர் துறப்பேன் என்று சொன்னான். ஏனெனில் என் மொழி இறந்த பிறகு நான் வாழ்வதால் எந்த பயனும் இல்லை. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், விலங்குகளுக்கு பறவைகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. மொழி நமக்குத்தான். நமது மொழி 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அழகிய சொற்களால் மழை எப்படி பொழிகிறது என்று பேசுகிறது, பாடுகிறது. இப்போது அந்த பெய்கிற மழை கானுயர்ந்த மலைகளிலே மழை விழுகிறது. மழை எங்கே பொழிகிறது? காடுகளில் மலைகளில் பொழிகிறது.
பார்ப்பதற்கு கொடியவர்கள் நெஞ்சம் போல காட்சி அளிக்கிறது மலைகள். பார்ப்பதற்கு இரக்கமற்றவர்கள் இதயம் போல இறுக்கமாக காட்சி அளிக்கிறது மலைகள், பாறைகள். ஆனால் உண்மையில் அவை இறுக்கமான இரக்கமற்ற மனிதர்களின் உள்ளம் போன்றவை அல்ல, உள்ளுக்குள் அவை பஞ்சு பொதிகள். எல்லா பாறையும் பஞ்சு பொதி, எல்லா பாறையும் தன் மீது விழுகிற மழை நீரை அருந்தி உறிஞ்சி குடிக்கிறது. பாறைகளில் நீங்களும் நானும் பார்க்க முடியாத நூறு ஆயிரக்கணக்கான துவாரங்களின் வழியாக பாறைகள் மழை நீரை உறிஞ்சி குடிக்கின்றன. அப்படி குடிக்கிற நீரை கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பிறகு அவை வெளியேற்றுகின்றன. அப்படி பெரும் பாறைகளும் மலைகளும் வெளியேற்றுகிற, கசிந்து கசிந்து சிறிது சிறிதாக வெளியேற்றுகிற அந்த நீர் ஓடைகளாக புறப்படுகிறது. அந்த ஓடைகள் ஓடி 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 ஒன்று சேர்ந்து பெரும் ஆறாகி மலைகளிலே இருந்து வந்து அருவியாக வீழ்கிறது. அருவியாக வீழ்ந்த கணத்தில் அதற்கு ஒரு பெருமிதம் இருக்கிறது. அது வீழ்ச்சி இல்லை. ஒருபோதும் தண்ணீர் உயரத்திலே இருந்து கீழே விடுவதை வீழ்ச்சி என்று கருதாதீர்கள். அது தாழ்வான இடத்தை நோக்கி போவது என்று நினைக்காதீர்கள். தாழ்வானவர்களை நோக்கி போகிறது. சமவெளியை நாடி போகிறது, கிராமங்களுக்குள்ளே போகிறது, நகரங்களுக்குள்ளே போகிறது, காடுகளுக்குள்ளே போகிறது. கானுயிர் மரங்களுக்கு தண்ணீர் தருகிறது. கானுயிர் வாழும் எல்லா உயிருக்கும் தாகம் தீர்க்கிறது. நதிக்கரைகளில் நாகரிகங்களை உண்டாக்குகிறது. உங்களுக்கு தெரியும், உலகின் எல்லா நாகரிகங்களும் நதிக்கரையில் பிறந்தவை. நான் இப்போது ஒரு நதியின் கதையைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மானிலே இருந்து பொழிந்து மலையில் சேர்ந்து சேகரிக்கப்பட்டு கசிந்து ஊற்றாகி, ஊற்றிலிருந்து அருவியாகி, அருவியிலிருந்து நதியாகி, நகரங்களின் வழியாக கிராமங்களின் வழியாக ஓடி பயிர்களுக்கு உயிர் சேர்த்து உங்களுக்கும் இனவுக்கும் உணவளித்து விசும்பின் தொழிவீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்று வள்ளுவன் பாடியதற்கு ஒப்ப எல்லா நாகரிகங்களையும் உருவாக்கி விரைந்து ஓடி எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு முகத்துவாரத்திற்கு வந்த கணத்தில் நதி நடுங்க ஆரம்பித்தது. அதுவரை அச்சமில்லாமல் பேரோசையோடு ஓடி வந்த நதி, அதுவரை அருவியாக வீழ்ந்த நதி, அதுவரை நாகரிகங்களை உண்டாக்கிய நதி, அதுவரை தாகம் தீர்த்த நதி, அதுவரை புனிதமானது என்று போற்றப்பட்ட நதி இப்போது முகத்துவாரத்திற்கு வந்ததற்கு பிறகு வேகம் குறைந்து விட்டது. குறைந்தானே? ஏன்? மெல்லிய நடுக்கம் நதியின் உடலெங்கும் பரவுவதை நீங்கள் முகத்துவாரத்தில் பார்க்கலாம். நதி கடலோடு கடக்கிற இடத்தில் நீங்கள் கவனித்தால் நதி விரைந்து ஓடாது, அச்சத்தோடு மெல்ல நடுங்கியபடி போகும். ஏன்? நாகரிகங்களை உருவாக்கி கானுயிர்களுக்கு உணவளித்து எவ்வளவோ செய்த நதி முகத்துவாரத்திற்கு வந்ததும் ஏன் அஞ்சுகிறது, ஏன் நடுங்குகிறது, ஏன் பதைக்கிறது, ஏன் அதன் ஓட்டம் குறைந்தது என்றால், ஓடி வந்த நதி எதிரே பார்த்தது சமுத்திரத்தை. சமுத்திரத்தை பார்த்ததும் நதிக்கு அச்சம் வந்துவிட்டது, நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஆகோ, இதோடு நாம் தொலைந்து போவோம் என்று நதி கவலைப்பட்டது, நடுங்கியது, நகர்ந்து நகர்ந்து போக ஆரம்பித்தது. ஆனால் நதிக்கு ஒன்று தெரியாது, அது ஒருபோதும் திரும்பி போக முடியாது. முடியுமா? மனித வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் யாரும் எப்போதும் திரும்பி போய்விடவே முடியாது. இழந்த கணம், இழந்த நொடி போனது போனதுதான். அது சக்கரவர்த்தியாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், அன்று பூர்த்த ரோஜாவாக இருந்தாலும்,
அதன் மீது காலத்தின் தேர் சக்கரம் ஏறிவிட்டால் முடிந்தது கதை. நடுக்கத்தோடு நகர முடியாமல் படபடத்து நாம் தொலைந்து போக போகிறோமே, இனி நாம் நதியாக இல்லாமல் போவோமே என்று கவலையுற்று நடுங்கிய நதியை பார்த்து முகத்துவாரத்தின் விளிம்பிலே நின்று கவிஞன் சொன்னான், இந்த இடம்தான் அற்புதம், இதுதான் இலக்கியம். நடுங்கி நிற்கும் ஒரு உயிருக்கு, அஞ்சு நிற்கும் அறிவிற்கு, தயங்கி நிற்கும் மனதிற்கு ஆற்றலும் தைரியமும் தருவதன் பெயர் இலக்கியம். நடை தளர்ந்து நடுங்கி நின்ற நதியை பார்த்து கவிஞன் சொன்னான், ஏ நதியே அஞ்சாதே, நீ அழிந்து போவோம் என்று கருதாதே, பிறந்த இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டான். அதை விடவும் உனக்கு இன்னொரு புரியவில்லையா, சிறியதான நதி என்கிற இடத்தில் இருந்து மகாசமுத்திரம் என்கிற பேரிடத்திற்கு சேரப் போகிறாய் என்பதை நீ ஏன் மறந்து விட்டாய்? வாழ்க்கையில் உயரமான இடத்தை அடைய போகிற போது ஏறி போவதற்கு ஏன் தயங்குகிறாய்? நதியே போ, விரைந்து போ, நதியாய் இருக்காதே, சமுத்திரமாய் சேர்ந்து கொள், நீ சமுத்திரமாய் ஆனால் மீண்டும் நதியாவாய். சமுத்திரமாகாமல் நின்று நதியாக முடியுமோ? ஒரு நதி எப்படி சமுத்திரத்திற்குள் போய் சேர்கிறதோ அப்படி ஒரு வாசகன் புத்தகத்திற்குள் போக வேண்டும். ஏனெனில் புத்தகம் என்பது சமுத்திரம், நதி என்பது வாசகன். அந்த புத்தகத்திலே இருந்து பிறக்கப்பட்டவர்கள் நாம். தலைப்பு யார் கொடுத்தார்கள் என்று தெரியாது. புத்தகம் என்றொரு போதி மரம், துணிந்து சொல்கிறேன், எல்லா புத்தகமும் போதி மரம் இல்லை. புத்தகங்களில் நச்சு மரங்களும் உண்டு, புத்தகங்களில் நீங்கள் தீண்டத்தகாத புத்தகங்களும் உண்டு, புத்தகங்களில் உங்களை தீண்டிவிடும் புத்தகம் உண்டு, உங்கள் சிந்தையில் விஷம் ஏற்றிவிடும் புத்தகங்கள் உண்டா இல்லையா? உண்டு. எல்லா புத்தகமும் போதி மரம் அல்ல. புத்தக கண்காட்சியின் வாசலில் நின்று சொல்கிறேன், எல்லா புத்தகமும் போதி மரம் அல்ல. போதி மரத்தில் அடியில் அமர்ந்த எல்லோரும் புத்தரும் அல்ல. ஏனெனில் புத்தன் பிறந்து 2400 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு புத்தன் நமக்கு கிடைக்க இல்லை. புத்தன் எந்த மரத்தின் அடியிலே ஞானம் பெற்றானோ அந்த மரமே இன்றைக்கு இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் ஒரு பகுதியில் இருக்கிற பீகாரில் கயா என்கிற இடத்தில் ஒரு அரச மரம் தான், அது அரச மரம் தான். போதி என்றால் என்லைட்மெண்ட், ஒளி பெறுகிற ஞானம் பெறுகிற இடம் என்பதை வடமொழியிலே அது போதி மரம் என்றார்கள். உண்மையில் நான் போய் பார்த்திருக்கேன், ஒரு அரச மரம், அடர்ந்த பெரிய அரச மரம் நான் பார்த்தேன். 2500 ஆண்டுகளாக இந்த மரம் இருக்கிறதா என்று கேட்டபோது இல்லை என்றார்கள். அப்படியானால் இது புத்தன் அமர்ந்த மரம் இல்லையா என்றால் இல்லை. புத்தன் இருந்த போதி மரத்தை புத்தன் அழிக்கவில்லை, புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அசோகனின் மனைவி அழித்தாள். ஏனெனில் அசோகன் புத்த மதத்தை தழுவியதை அவன் மனைவி விரும்பவில்லை. எனவே வேரோடும் வேரோடி மண்ணோடும் அந்த மரத்தை அவள் அழித்தாள். அவள் அழிக்கப் போகிறாள் என்பது தெரிந்து அதிலே இருந்து ஒரு சிப்ளிங், ஒரு கிளையை பறித்தெடுத்துக் கொண்டு அசோகனின் மகள் சங்கமித்திரை கொண்டு போய் அனுராதபுரத்திலே வைத்தாள் என்றொரு கதை இருக்கிறது. திரும்பவும் திரும்பவும் சொல்லப்படுகிறது, அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்கிற ஒரு ஆங்கிலேயர் உருவாக்கிய மரம் தான் இன்றைக்கு இருக்கிறது. 5வது தலைமுறை போதி மரம் அது. 2300 ஆண்டுகளாகி ஒரே மரம் இல்லை. அது வெள்ளைக்காரர்கள் ரொம்ப கெட்டுக்காரர்கள்,
அதிலும் பெயர் வைப்பதில் ரொம்ப கெட்டுக்காரர்கள். போதி மரத்திற்கு அவர்கள் பைபிள் ட்ரீ என்று பெயர் வைத்தார்கள். எவ்வளவு சமத்தர்கள் பாருங்கள், பெயர் வைப்பது என்ன இருக்கிறது என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். எவன் கண்டுபிடிக்கிறானோ அவன் பெயர் வைக்கிறான், எவனுக்கு மொழி இருக்கிறதோ அவன் பெயர் வைக்கிறான். புத்தன் ஞானம் பெற்றதும் எளிதான கதை இல்லை. சோதரியை விட்டு பிரிந்து வந்து தன் 29வது வயதில் அரண்மனை வாழ்க்கையை புத்தன் துறக்கிறான். அப்போது அவன் சித்தார்த்தன். நீங்கள் வழக்கமாக கதைகளிலே படித்திருப்பீர்கள், அவன் சாலையிலே நடந்து போகிற போது ஒரு இறுதி ஊர்வலத்தை பார்த்தான், நோயுற்ற ஒரு மனிதனை பார்த்தான், ஒரு நோயாளியை பார்த்தான். அவன் மனம் மாறியது என்று நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நோயாளிக்கு மனம் மாறவில்லை. ரொம்ப நுட்பமான விஷயம், இறந்தவனோடு வந்த யாருக்கும் மனம் மாறவில்லை. இழப்பிலே சம்பந்தப்பட்ட குடும்பத்திலே யாருக்கும் ஞானம் பிறக்கவில்லை, இறப்பை பார்த்தவனுக்கு ஞானம் வந்தது. இந்த இடத்தில் ஒன்று நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு வேசியின் மீது எல்லோரும் கல்லெறிந்த போது 5 அப்பங்களையும் 3 மீன் துண்டுகளையும் வைத்துக் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த இயேசுநாதர் சொன்னார், என்ன சொன்னார், உங்களில் யார் ஒருவர் பாவம் செய்யாதவரோ அவர் இவள் மீது கல்லறியுங்கள் என்று சொன்னார் என்றால், அந்த இடத்தில் ஒரு உற்பத்தியை நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுநாதர் அதை தன்னை நம்பி சொல்லவில்லை, சுற்றி இருந்தவர்களை நம்பி சொன்னார். இல்லையா? It is not the greatness of Jesus. The greatness of Jesus lies in the faith on the people. சுத்தி இருந்த மக்களின் மீது இயேசுநாதருக்கு இருந்த நம்பிக்கை. யாராவது ஒருவன் இந்த கூட்டத்தில் நான் ஒரு பாகமும் செய்யவில்லை, ஒரு கல்லறி விட்டுமா என்று கேட்டிருந்தால் கதை முடிந்திருக்கும் இல்லையா? உங்களில் அவர் ஒரு பாவம் செய்யாதவரோ அவர் கல்லறியுங்கள் என்று கேட்டபோது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் என்பது அவர்களும் இயேசுவுக்கு ஒப்பானவர்கள் என்று எனக்கு வரலாறு போதிக்கிறது. ஏனெனில் எல்லா மனிதனுக்குள்ளும் இயேசு இருக்கிறார், எல்லா மனிதனுக்குள்ளும் யூதாசும் இருக்கிறான். அது ஒரு கதையே உண்டு. மைக்கேல் ஆஞ்சலோ ரோமாபுரியில் பெரிய ஓவியம் வரைந்தார், போப்பாண்டவரின் கட்டளைக்கு இணங்க. இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை வரைந்து கொண்டே வந்தார். மிக அழகாக தலைகீழாக தொங்கியபடி கழுத்தே திரும்பி போகிற அளவுக்கு தன் வாழ்நாள் முழுவதையும் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை உருவாக்குவதற்காக வரைந்த மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு ஒரு குழந்தை இயேசுவுக்கான ஒரு மாடல் தேவைப்பட்டது. ஒரு தேவாலயத்திலே இருந்து வந்து பார்த்த ஒரு குழந்தையை தேர்வு செய்தான். அந்த குழந்தை ஏறக்குறைய தேவகுமாரன், ஏறக்குறைய கடவுளின் குழந்தை. அந்த குழந்தையை வைத்து குழந்தை இயேசுவின் படத்தை மைக்கேல் ஆஞ்சலோ வரைந்து முடித்தது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி விருந்தை வரைய வேண்டும். தன் சீடர்களோடு இயேசுநாதர் அமர்ந்திருக்கிறார். யார் காட்டி கொடுத்தது? யூதாஸ். எப்படி காட்டி கொடுத்தான்? 12 வெள்ளிக்காசுகளுக்கு. 12 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுத்தால் கூட நான் பதட்டம் அடைய மாட்டேன். முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர் இயேசு என்று காட்டி கொடுத்தான். அவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் 12 வெள்ளிக்காசுகளுக்காக. கூடவே இருந்த தன் ஆசானை, தன் நண்பனை, தன் குருவை, தன் தோழனை காட்டி கொடுக்கிற துரோகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு முகம் வேண்டும். அந்த முகத்திற்கு ஒரு மாடல் தேடி ரோம் முழுவதும் அலைந்தார் மைக்கேல். லியோனார்டோ டா வின்சி கிடைக்கவில்லை, பொருத்தமான ஆள் கிடைக்கவில்லை. ஒரு சந்தையில், ஒரு கடையில் ஒரு பொருளை திருடி சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்தார். அவனது உக்கிரமும் கோபமும், அவன் முகத்திலே இருந்த ருத்ரமும் அவருக்கு பிடித்திருந்தது. காட்டி கொடுக்கும் யூதாசுக்கு இவன் பொருத்தமானவன் என்று கருதி அவனை அழைத்து கொண்டு போகும்போது யூதாஸ் என்று சொல்லவில்லை, ஒரு உருவத்திற்கு ஓவியம் வரைய வேண்டும், நீ மாடலாக இருக்க சம்மதிக்கிறாயா என்று கேட்டபோது அவன் எவ்வளவு பணம் கொடுப்பாய் என்று கேட்டான். இவருக்கு ரொம்ப பிடித்து போய்விட்டது.
அவன் 12 வெள்ளிக்காசுகளை காட்டி கொடுத்தவனை தேடி போனால் எவ்வளவு பணம் கொடுப்பா என்று கேட்கிறவனாலே பொருத்தமாயிருப்பான். அழைத்து கூட்டிக் கொண்டு போனார், வரைந்தார். அவர் விரும்பியது போலவே யூதாஸ் பிறந்தான், வரைந்து முடித்தார். பணம் கொடுத்த பிறகு அவன் புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், உங்களுக்கு என்னை நினைவு இருக்கிறதா என்று. இவருக்கு நினைவில்லை. அவன் சொன்னான், 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தான் குழந்தை இயேசுவுக்கு வந்தேன். எல்லோருக்குள்ளும் இயேசு உண்டு, எல்லோருக்கும் யூதாஸ் உண்டு. ஆனால் இலக்கியம் யூதாசுகளை சிலுவையில் ஏற்றி இயேசுவை பிறப்பிக்க செய்கிறது. வாசிப்பு உங்களுக்குள்ளே இருக்கிற யூதாசை புதைக்கிறது. புத்தனுக்குள்ளே ஒரு ஞானம் எப்படி பிறந்தது? நான் திரும்பவும் சொல்கிறேன், நோயுற்றவனுக்கு வராத ஞானம், இறப்பை சந்தித்தவனுக்கு வராத ஞானம், பசித்தவனுக்கு வராத ஞானம், அவைகளை பார்த்த ஒருவனுக்கு வந்தது. அவர் இரவில் சித்தார்த்தன் வீட்டை விட்டு போனான். அதில் ஒரு நுட்பம், அன்றைக்குத்தான் அவனுக்கு குழந்தை பிறக்கிறது. அவன் மகன் பிறந்த அன்று இரவு அவன் வீட்டை விட்டு போகிறான். அப்படி ஒரு முடிவை யாரேனும் எடுக்க முடியுமா? அவன் எடுக்கிறான். 6 ஆண்டுகள் ஞானத்தை தேடி புத்தன் அலைகிறான். நீங்கள் வழக்கமாக பார்க்கிற புத்த ஓவியங்களில் அழகாக புன்னகைக்கிற, கன்னத்தில் சதவி வைத்த ரொம்ப அழகிய புத்தன் தான் நீங்கள் பார்க்கிற புத்தன் என்று நினைக்க வேண்டாம். கோசாம்பி எழுதிய புத்தகத்திலே இருக்கிற புத்தனின் படத்தை பாருங்கள். நாள் ஒன்றுக்கு 1 அவரை விதம் மட்டும் சாப்பிட்டு, உணவை சாப்பிடாமல், உணவை சுருக்கி, புலன்களை அடக்கினால் ஞானம் கிடைக்குமா என்று நம்பி நம்பி நம்பி, 1 நாளுக்கு 1 அவரை விதை மேல் சாப்பிடாமல், மெலிந்து மெலிந்து மெலிந்து, கண்ணில் 1 கையளவு எறும்பு போடுகிற அளவுக்கு கண்கள் குளிந்து, இன்னும் உச்சமாக அடிவயிற்றை தொட்டு தடவினால் முதுகெலும்பு கையில் படும்படி, முதுகெலும்பு கையில் படும்படி மெலிந்து மெலிந்து தேய்ந்தும் ஞானம் கிடைக்கவில்லை.